அன்புள்ள யூடியூப் நேயர்களே, பல்வேறு ஜோதிட தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இப்பொழுது உங்களிடம் உடன்பிறப்புகளை பற்றியும் உடன்பிறப்புகளால் ஏற்படக்கூடிய அனுகூலங்களை பற்றியும் உங்களிடம் சில குறிப்புகள் கூற உள்ளது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் யாருக்கு அனுகூலங்கள் இருக்கும், யாருக்கு வந்து சகோதர சகோதரியின் வகையில் ஒரு ஒற்றுமை குறைவு ஏற்படும், சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு பலன்களை யாரு அடைய முடியும் என்பதனை பற்றி இந்த பதிவில் உங்களிடம் தெள்ள தெளிவாக விளக்க உள்ளேன். நான் கூறக்கூடிய அனைத்து கருத்துகளுமே பாரம்பரிய ஜோதிட முறையாகும். இந்த பாரம்பரிய ஜோதிட முறையில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு மூணாம் வீடு என்பது இளைய உடன்பிறப்பு பற்றியும், 11ஆம் வீடு என்பது மூத்த உடன்பிறப்பு பற்றியும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. இளைய உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மூணாம் இடம், மூத்த உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 11ஆம் பாவமாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது இளைய உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய காரக கிரகமாக விளங்குவது சகோதர அமைப்பை குறிக்கக்கூடியது. ஆண் உடன்பிறப்பு இளைய உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆகும். மூத்த உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய கிரகம், ஒரு ஆண் என்றால் அது வந்து அண்ணன், அது அண்ணனை குறிக்கக்கூடியது வந்து குருவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சூரியனாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல இளைய உடன்பிறப்பு பெண்ணுக்கு சுக்கரனையும், மூத்த உடன்பிறப்பு பெண்ணுக்கு வந்து சந்திரனையும் எடுத்துக்கொள்வது நடைமுறையில் நல்ல பலன் தருகிறது. ஒருவர் ஜாதகத்தில் இளைய உடன்பிறப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒருவர் ஜாதகத்தில் மூணாம் இடம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த மூணாம் வீட்டில் என்ன கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறுதான் இளைய உடன்பிறப்புடைய பலாபலன்கள் இருக்கும். மூணாம் வீட்டில் மூணாம் வீட்டதிபதி நல்ல ஸ்தானங்கள்ல இருந்து கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் போய் அமையப்பட்டிருந்து ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி செவ்வாய் நல்ல பலமாக இருந்தால் அந்த ஜாதகருடைய தம்பியின் மூலமாக நல்லதொரு அனுகூலங்கள் இருக்கும். அதுபோல செவ்வாய் அமையக்கூடிய நட்சத்திரங்களும் மிக மிக முக்கியமாகும். செவ்வாய் அமையக்கூடிய நட்சத்திரங்கள் சுபகிரக நட்சத்திரமாக இருந்தால் ஒரு நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. செவ்வாய் வந்து குரு போன்ற சுபகிரக பார்வையோடு குரு போன்ற சுபகிரக நட்சத்திரங்களில் அமையப்பட்டிருந்தாலோ, உதாரணமாக சுக்கிரனி நட்சத்திரத்தில் அமையப்பட்டிருந்தாலோ புதனி நட்சத்திரத்தில் அமையப்பட்டிருந்தாலோ சகோதர வயிறு ஓரளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதுவே செவ்வாய் அமையக்கூடிய நட்சத்திரம் என்பது ராகு கேதுவி நட்சத்திரத்தில் இருந்தாலோ, செவ்வாய் ராகுக்கு மிக அருகில் அமையப்பட்டிருந்தாலோ கேதுவுக்கு மிக அருகில் அமையப்பட்டிருந்தாலோ இளைய சகோதர வகையில் நிம்மதி குறைவானது ஏற்படும். செவ்வாயும் ராகும் மிக நெருக்கமாக இருந்து செவ்வாய் என்ன நட்சத்திர பாதத்திற்காக அதுக்கு அடுத்த பாதத்தில் வந்து ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால், உதாரணமாக செவ்வாய் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் வந்து ஒரு உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு மிதுன ராசியில் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறாருன்னா கூடவே பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அந்த மாதிரி நேரத்தில் இடத்துல வந்து ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ கொஞ்சம் தோஷம். ஏன்னா செவ்வாய் ரொம்ப நெருக்கமாக வந்து ராகுவை அதாவது சபாவை நோக்கி ராகு வருகிறார் என்ற காரணத்தினால கடுமையான தோஷம். செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது கொஞ்சம் சுமாரான அமைப்பு. அடுத்து பார்க்கின்ற பொழுது செவ்வாய் சனி சேர்க்கை பெறுவது, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்றால் செவ்வாய் சனிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறது, செவ்வாயை சனி பார்ப்பதெல்லாம் சிறிதளவு தோஷமாகும். ஒருவர் ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி நல்ல பலமாக இருந்து செவ்வாயும் நல்ல ஒரு சுபகிரக நட்சத்திரங்கள் அமையப்பட்டிருந்தால் இளைய உடன்பிறப்பு வகையில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் அமையப்பட்டிருந்தாலும் செவ்வாய் நல்ல சுபகரக நட்சத்திரத்தில் அமையப்பெற்று சுபர் பார்வையோடு அமையப்பட்டிருந்தாலும் சகோதரர்களை இணைத்து கொண்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எல்லாம் கூட ஒருவருக்கு உண்டாகும்.
அதே போல் மூணாம் அதிபதி நல்ல ஒரு நல்ல ஸ்தானங்கள் இருந்து சுக்கரன் பலமாக இருந்தால் உங்களுக்கு இளைய உடன்பிறப்பு தங்கச்சி வகையில் நல்ல ஒரு அனுகூலங்கள், நல்ல ஒரு சிறப்புகள், நல்ல ஒரு சாதகமான பலன்கள்லாம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு உண்டாகும். ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாயின் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷம் விருச்சிகம், அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, செவ்வாய் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷம் விருச்சிகத்தில் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி செவ்வாய் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் இருந்தால் இளைய உடன்பிறப்பு வகையில் தம்பி வகையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். செவ்வாய் சனி அல்லது ராகு சேர்க்கப்பட்டு இருந்தாலும் செவ்வாயின் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷம் விருச்சிகத்தில் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் இருந்தாலும் சகோதர தோஷமாகும். அப்படி சகோதர தோஷம் வகை மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் கொஞ்சம் நிம்மதி குறைவானது ஏற்படும். சகோதரர்கள் சில இடங்களில் இருக்கிறது இல்லை, அப்படி இருந்தாலும் ஒற்றுமை குறைவானது ஏற்படுகிறது. அதுபோல சுக்கரன் அனவர் சனி அல்லது ராகு சேர்க்கப்பட்டிருப்பது உங்களுக்கு வந்து இளைய சகோதரி தோஷமாகும். சுக்கரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாத்துல சனி அல்லது ராகு அமைய பெற்ற ஜாதகரை பாருங்க, அதே மாதிரி சுக்கரன் வக்ரம் பெற்ற ஜாதகரை பாருங்க, சகோதரி வகையில கொஞ்சம் நிம்மதி குறைவுகள், சகோதரி வகையில தேவையில்லாத சஞ்சலங்கள், தேவையில்லாத நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள், சகோதரியுடைய மன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையால் அந்த ஜாதகருடைய மன வாழ்வில் சில தடை தளங்கள் எல்லாம் கூட சிலருக்கு ஏற்படுகிறது. அதே போல உங்களுக்கு வந்து செவ்வாயோட வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷம் விருச்சிகத்தில் பாவகிரகம் இருந்தாலும் செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தாலும் இளைய உடன்பிறப்பு வகையில் தேவையற்ற நிம்மதி குறைவுகள், தேவையற்ற நெருக்கடிகள் எல்லாம் உண்டாகிறது. ஆறில் செவ்வாய் அமையப்பெற்றாலோ, ஆறாம் அதிபதி செவ்வாய் சேர்க்கப்பட்டிருந்தாலோ, செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தாலோ இளைய உடன்பிறப்பு வகையில் தேவையற்ற பகைமையெல்லாம் கூட உண்டாகிறது. பொதுவாக மேஷம் விருச்சிகத்தில் பாவகிரகம் அமையப்பட்டிருந்தாலோ, செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தாலோ இளைய உடன்பிறப்பு வகையில் நிம்மதி குறைவு ஏற்படுகிறக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அப்படி இளைய உடன்பிறப்பு இல்லை, நான் ஒரு இடத்துல வேற இடத்துல வெளிநாடுகள் வெளியூர்ல எங்கேயாவது வேலை செய்கிறேன்னா, வக்ரம் பெற்ற செவ்வாய் கொண்ட நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அவங்களோட வயசு கம்மியான ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்படி கவனமாக இல்லாட்டினா கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு வந்து தேவையில்லாத நெருக்கடிகளை அந்த குறிப்பிட்ட தசாபத்தியில் ஏற்படுத்துகிறாங்க. உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்காரு, அந்த வக்ரம் பெற்ற செவ்வாயோடைய புக்தி நடைபெறுகின்ற பொழுது ஒன்று சகோதரர்கிட்ட இளைய உடன்பிறப்பு கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படணும், அப்படி அவங்க கூட வாழ நான் வேற எங்கேயாவது இருக்கிறேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது வேலையில் பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்யக்கூடிய வயசு கம்மியான ஆண்களால் தேவையற்ற நிம்மதி குறைவு ஏற்படும். அதே போல ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனவர் வக்ரம் பெற்றிருந்து சுக்கரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாத்தில் வந்து சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் தங்கச்சி வகையில் நிம்மதி குறைவுகள், அப்படி தங்கச்சி இல்லாட்டினா தங்கச்சி அதாவது வயசு கம்மியான பெண்களாளுக்கு தேவையற்ற நிம்மதி குறைவுன்னு சொல்லியிருந்தால் ஆண்களுக்கு தான் இப்படி கிடையாது. ஒரு பெண்கள் ஜாதகத்திலே கூட பார்த்தீங்கன்னா சுக்கரன் வக்ரம் பெற்றிருந்து அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் துலாத்தில் வந்து சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் அவங்களுக்கு அந்த தசாபத்தி நடைபெறுகின்ற பொழுது ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு தங்கச்சி கிட்ட கருத்து வேறுபாடுகள், சரி தங்கச்சி இல்லைன்னா வீட்டுக்காரோட தங்கச்சி கிட்ட கருத்து வேறுபாடுகள், வயது கம்மியான பெண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தசாபத்தி காலங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு பெண் வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்து அந்த பெண் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி சுக்கரன் வக்ரம் பெற்றிருந்தாலும் ரிஷபம் துலாத்தில் வந்து பாவகிரகம் வந்து அந்த பாவகிரகத்தில் தசாபுத்தி நடைபெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது கம்மியான பெண்கள்கிட்ட பொதுவாக வேலை செய்கிறது கூட வேலை செய்கிறவங்களே பெண்கள் வயது கம்மியான பெண்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத மனசஞ்சலங்கள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகிறது. இளைய சகோதர சகோதரிகள் வயது கம்மியான ஆண் பெண்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி சில குறிப்புகள் உங்களிடம் கூறினேன். இது வந்து செவ்வாயை வந்து இளைய உடன்பிறப்பாகவும் எடுத்துக்கலாம்,
வயது கம்மியான ஆண்களாகவும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி சுக்கரனை வந்து வயது கம்மியான பெண்களையும் எடுத்துக்கலாம், தங்கச்சியும் எடுத்துக்கலாம். மூத்த உடன்பிறப்பை பற்றியும் வயது மூத்தவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி திசா பற்றி எப்படிப்பட்ட இருக்க பற்றி இருக்கணும் என்பதை பற்றி வேறொரு பதிவில் உங்களிடம் கண்டிப்பாக உரையாடுகிறேன். நன்றி, வணக்கம்.